செகண்ட் அக்டோபர் 2022 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா பைலேட்டரல் டி டுவெண்டி சீரிஸோட செகண்ட் மேட்ச் நடந்துச்சு. கண்டினியூஸா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல பேக் டு பேக் டாஸ் வின் பண்ணி தெறிக்க விட்டுட்டு வந்த இந்தியா ஒரு வழியா கடைசி அந்த மேட்ச்ல டாஸ் லூஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா டீம் போலிங் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண என்ட்ரி கொடுத்த கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா பவர் பிளேலே ஸ்டார்டிங்லேயே போலந்து கட்ட அமேசிங் ஷாட்ஸ்ல கேப்டன் ரோஹித் சர்மா 64 நடிச்சு பிரிச்சு எடுத்து பால பவுண்டரிஸ்க்கு பறக்க விட கூட இருந்த கே எல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்ல ஆன ஸ்லோ இனிங்ஸ் பார்த்துட்டு என்ன பத்தி தப்பு கணக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்லி இந்த மேட்ச்ல மொரட்ட ஆட்டத்தை காட்டி அவரோட சிக்னேச்சர் பிளிக் ஷாட்ல சீரியஸா சிக்ஸஸ் அடிச்சு சம்பவம் பண்ண பவர் பிளே ஃபுல்லா விக்கெட் லூஸ் பண்ணாம இந்தியா டிஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் டெர்ஃபிக் ஷாட் கொடுக்க 7 ஓவர் முடிஞ்சு 8th ஓவர் யார் போட போறான்னு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் சீரிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போலிங் போட அடுத்து ஒரு போலர் வர போறாருன்னு பார்த்தா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி கிரவுண்டுக்குள்ள பாம்பு பூந்து படம் எடுக்க ஆரம்பிக்க சுத்தி இந்த கிரவுண்ட் மேட்ச்ல பக்கெட் தூக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்து பாம்பை பேக்கப் பண்ணி வெளியே அனுப்ப கூட இந்த ரோஹித் சர்மா கிளாசிக்கல் ஸ்வீப் ஷாட்ல பவுண்டரி அடிச்சு 43 ரன் ஸ்கோர் பண்ணி ஸ்டார்டிங்லயே விக்கெட் விடாம ஸ்டார்ட் பண்ணி டீமுக்கு தேவையான ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போக அடுத்து வந்த விராட் கோலி கே எல் ராகுல் கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்ட்னர்ஷிப் போட இன்னொரு பக்கம் கே எல் ராகுல் பியூட்டிஃபுல் கவர் டிரைவ்ஸ்ல கேப் பிக் பண்ணி ஃபோர்ஸ் அடிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக்கவுட் ஜஸ்ட் 24 பால்ஸ்ல ஆஃப் சென்ச்சுரி போட்டு வேற லெவல் கம்பேக் கொடுத்திருப்பாரு 57 ரன்ஸ்ல கே எல் ராகுல் அவுட் ஆனதும் அடுத்து என்ட்ரி கொடுத்த சூறாவளி சூரியகுமார் ஸ்டார்டிங்லயே பவுண்டரியோட ஆரம்பிச்சதோட அடுத்தடுத்த பால்ஸ்ல அதிரடியான ஷாட்ஸ் ஆடி பேக் டு பேக் 4 அண்ட் 6 அடிச்சு ஒரு அக்ரசிவ் ஆட்டத்தை காட்டி அரங்கத்தை அதிர விட டைம் எடுத்து செட்டில் ஆன விராட் கோலி சூரியகுமார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டதோட ஸ்டாண்டர்ட் ஷாட்ஸ் ஆடி பவுண்டரி அடிச்சு குயிக் ஃபயர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு ஆனா இன்னொரு பக்கம் இருந்த சூரியகுமார் ஒரு கட்டத்துக்கு மேல எதை பத்தியும் கவலைப்படாம சவுத் ஆப்பிரிக்கா போல சுத்தி சுத்தி ஃபுல் டாஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்ததுனால அட்டாகிங் மோட் ஆன் பண்ணி விட்டு ரைட் லெஃப்ட் பேக் சொல்லிட்டு 360 டிகிரி ஷாட்ஸ்ல சிக்ஸஸ் பறக்க விட்டு ஜஸ்ட் 18 பால்ஸ்ல ஒரு வேற லெவல் ஆஃப் சென்ச்சுரி போட்டு அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி 60 பிளஸ் ரன்ஸ் அடிச்சு ஸ்கை தெரிக்க விட்டுருப்பாரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஓவர்ஸ் கிட்டே 200 பிளஸ் ரன்ஸ் கிராஸ் பண்ண இந்தியா இதோட முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா பினிஷிங் என்ட்ரி கொடுத்த தினேஷ் கார்த்திக் அவரோட பங்குக்கு ஒரு 64 நடிச்சு 4 நங்கூரத்தை போட்டுட்டு போக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 238 ரன்ஸ் ஒரு ஹிமாலய டார்கெட் கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய டார்கெட் எப்படி சேஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே என்ட்ரி கொடுத்த சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெம்பா பவுமா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாவே டாட் பால்ஸ் ஆடி மேட் இன் கொடுத்ததோட மொத்தமா 7 பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டு கிளம்ப அடுத்து அந்த ரயில் ரிசர்வ் ஆரம்பத்தில் அக்ரசிவ் ஆட்டத்தை காட்டணும்னு முடிவு பண்ணி அடிச்சு ஆட ட்ரை பண்ணி நேரா டாப் எட்ஜ்ல தூக்கி விட்டு அவரும் டக் அவுட் ஆகிட்டு கிளம்ப டீம் ஸ்கோர் 142 தத்தளிச்சுட்டு இருக்கும்போது என்ட்ரி கொடுத்த ஐடன் மார்க்ரம் குவிண்டன் டிகா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் ஸ்லோ ரன் ரேட் மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்லனு முடிவு பண்ணி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ணதோட மார்க்ரம் பிளிஸ்டரிங் பவுண்டரிஸும் அடிச்சு ஒரு குயிக் ஃபயர் 33 ரன்ஸ் நாக் ஆடி கொடுத்துட்டு போவாரு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த டேவிட் மில்லர் எது வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன்னு சொல்லி இந்தியன் பாலர்ஸ் யார் போலிங் போட வந்தாலும் அடிக்க தான் போறேன் முடிவு பண்ணி அடுத்தடுத்து பால்ஸ்ல 64 நடிச்சு செதற விட்டு இன்னொரு பக்கம் டிகா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு சீரியஸ் நாக் ஆடி வேற லெவல் ஆஃப் சென்ச்சுரி போட்டதோட கடைசி வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்ணி டெவில் மோடுக்கு போய் தன்னோட டெட்லி பவரை காட்டி மில்லர் இந்தியன் பாலர்ஸ் மொரட்டடி அடிச்சு பவுண்டரிஸ்ல மட்டுமே டீல் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தரமான ஃபைட்டிங் நாக் ஆடி கொடுத்திருப்பாரு கூட இருந்த குவிண்டன் டிகா 50 பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோ இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தோக்க ஒரு காரணமாகிடும் மில்லர் அண்ட் டிகா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணாம டெத் ஓவர்ஸ் டிஸ்ட்ரக்ஷனோட பீக்க காட்டி லாஸ்ட் ஓவர்ல மில்லர் அண்ட் ஜெய்சாண்டிக் சிக்ஸஸ் அடிச்சு வேற லெவல்ல தரமான சென்ச்சுரி போட்டிருப்பாரு என்னதான் இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தோத்திருந்தாலும் மில்லரோட சென்ச்சுரி கண்டிப்பாவே டீமுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம டீம் இந்தியா பேட்டிங் பவரோட மொத்த பவரையும் காட்டி 230 பிளஸ் ரன்ஸ் டார்கெட் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை மொத்தமா டெமாலிஷ் பண்ணி மரண மாசம் மேட்ச் வின் பண்ணதோட அசால்ட்டா அந்த பைலட்டரல் சீரிஸ் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க டீம் இந்தியா